ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இயற்கையோட படைப்பில் மரங்களோட வளங்கள் பூமியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. மேலும் மரத்திலிருந்து வீசுகிற காற்று இறைவன் நமக்கு தந்த இயற்கை ஏசின்னு கூட சொல்லலாம். மரங்களில் ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குங்க. ஆனால் புது புது வண்ணங்களில் ஜொலிக்கிற வானவில் மரம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நாம் வானவில்ல மழை பெய்கிற போது வானத்தில் பார்த்து ரசிச்சிருப்போம். அதில் இருக்கிற ஒவ்வொரு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வானவில் நிறத்தில் மரம் இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு புரியாத புதிராகவும் அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கும். இது ஒரு நம்ப முடியாத அதிசயமாகவும் இருக்குது. இந்தோனேசியாவை தாயகமாக கொண்ட இந்த மரங்கள் பப்புவா, பிலிப்பைன்ஸ், நியூகினியா, நியூ பிரிட்டன் போன்ற நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுதாங்க. இந்த வானவில் மரம் யூக்கலிப்டஸ் செஞ்ச தைல மரமாகும். இந்த மரம் பேப்பரில் வரைஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுமாம். இதில் என்ன ஆச்சரியம்னா, நார்மலாக ஒயிட் பேப்பர் தயாரிக்கவும் பயன்படுதான். இந்த மரம் ஸ்பெஷலாக வானவில் மரம்னு சொல்லதுக்கு என்ன காரணம்னா, மற்ற யூக்காலிப்டஸ் மரத்தை போல இதனோட பட்டைகள் வருடத்துக்கு ஒரு தடவை உதிர்ந்து விடுமாம். அப்புறம் இளம்பச்சை நிறத்தில் புதுசாக உருவாகிற மரப்பட்டைகள் மெல்ல மெல்ல நிறம் மாறத் தொடங்கி பல வண்ணங்களில் உள்ள வானவில் வண்ணமாக மாறிடுமாம். மரத்தோட முதுமைக்கு ஏற்ப தான் புது புது வண்ணங்களை ஜொலிக்குமாம். இந்த மரங்கள் பெரும்பாலும் சிவப்பு, பச்சை, இளம் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை நிறத்தில் பளிச்சிடுமாங்க. இந்த மரம் வெயிலில் கிரீன் அண்ட் ப்ரௌன் கலர்லையும், மழை காலத்தில் வண்ண வண்ண நிறங்களில் வர்ண ஜலம் காட்டிடுமாம். இதனால தான் இந்த மரம் வானவில் மரம் என்று அழைக்கப்படுது. இந்த வானவில் மரத்தில் பூக்களும் பூத்து குலுங்குமாம். அந்த பூக்கள் மகரந்த தாளோட நிறத்தை பொறுத்து மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் பூக்குமாம். இஞ்சளவும் இந்த வானவில் மரம் நமக்கு ஒரு வியப்பூட்டும் மரமாகத்தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.